தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். வணக்கம், நான் கோகிலவாணி கிருஷ்ணன். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதிய உச்சத்தை தொட்டது கோவிட் 19 தினசரி பாதிப்பு. ஒரே நாளில் 27,000 மேற்பட்டோருக்கு பாதிப்பு. வேகம் எடுக்கிறது பிக்கெட்ஸ், அவதூறுகளை பரப்ப வேண்டாம் என சுகாதார அமைச்சர் கோரிக்கை. மலேசிய சிங்கப்பூர் வீட்டியல் திட்டம் முழு கொள்ளளவு பயணிகளுடன் மேற்கொள்ள ஒப்புதல். நாட்டில் கோவிட் 19 தினசரி தொற்று இதுவரை இல்லாத எண்ணிக்கையில் புதிய உச்சத்தை எட்டியது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 27,831 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதாக சுகாதார தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் நூரிஷம் அப்துல்லா தெரிவித்தார். இதற்கு முன் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 26 தேதி 24,599 என கோவிட் 19 தினசரி தொற்று பதிவு செய்யப்பட்டது. இன்றைய தொற்றுடன் நாட்டில் அந்த கொள்ளை நோய்க்கு இலக்கானோர் மொத்த எண்ணிக்கை 31,11,514 அதிகரித்தது. புதிதாக கோவிட் 19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டோரில் 27.33% விழுக்காட்டினர் முதலாம் நிலை பாதிப்பை எதிர்கொண்டிருக்கின்றனர். 72.32% விழுக்காட்டினர் இரண்டாம் நிலை பாதிப்பை எதிர்கொண்டிருக்கின்றனர். 0.21% விழுக்காட்டினர் அல்லது 59 பேர் மூன்றாம் நிலை தொற்றால் பாதிக்க இரு மாநிலங்களில் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் நோயாளிகளின் படுகைகள் பயன்பாடு அதிகரித்துள்ளது. ஜோஹோரில் அவ்விகிதம் 61 விழுக்காடாகவும் கோலாலம்பூரில் 50 விழுக்காடாகவும் பதிவாகியுள்ளது. தலைவலி, குமட்டல், தலை சுற்றல் இவைதான் ஒமிக்ரான் நச்சுயிரி பாதிப்பின் முதன்மை அறிகுறிகள். டெல்டாவை போன்று ஒமிக்ரான் தொற்று காரணமாக ஒருவருக்கு வாசனைகளையோ உணவுப் பொருட்களின் சுவைகளையோ அறிய முடியாமல் போகாது. அத்துடன் கடும் காய்ச்சலையும் ஒமிக்ரான் நச்சுயிரி ஏற்படுத்தாது. காய்ச்சல், தலைவலி ஆகிய அறிகுறிகள் இருப்பின் உடனடி சிகிச்சைகளை பெறும்படி மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் நோயியல் நிபுணர் மசிதா அரி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார். டெல்டாவுக்கும் ஒமிக்ரோனுக்கும் அதிக வேறுபாடு உண்டு. டெல்டாவை விட ஒமிக்ரான் நச்சுயிரியால் பாதிக்கப்படுவோர் 5 குறைவான நாட்கள் வரை முக்கிய அறிகுறிகளான காய்ச்சலையும் தலைவலியையும் எதிர்நோக்குவதாக அவர் விவரித்தார். தொற்று தடுப்பு நெறிகளை தொடர்ந்து பின்பற்றும் அதேவேளை தொற்றுக்கான அறிகுறிகள் இருப்பின் உடனடி சிகிச்சையை மக்கள் பெற வேண்டும். ஒமிக்ரான் திரிபுக்கு எதிராக நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கவும் பாதுகாப்பு அளிக்கவும் ஊக்க மருந்தளவு அவசியமாகிறது. நாட்டில் அண்மைய காலமாக கோவிட் 19 தொற்று அதிகரித்து வருகிறது. சுகாதார அமைச்சர் அதனை எதிர்கொள்ள ஆயத்தமாக இருப்பதுடன் வியூக திட்டத்தையும் கொண்டிருப்பதாக துணை அமைச்சர் டாக்டர் நூர் அஸ்மி கசாலி தெரிவித்தார். அவ்வகையில் தேசிய கோவிட் 19 துரித நடவடிக்கை பணிக்குழு தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் தேவை ஏற்படுமாயின் ஓய்வு பெற்ற முட நீக்கியல் பணியாளர்களை மீண்டும் பணிக்கமர்த்தவும் அமைச்சு உத்தேசித்திருப்பதாக துணை அமைச்சர் கூறினார். கோவிட் 19 தொற்று மற்றும் ஏனைய நோய்களை ஒருசேர கையாள கூடிய 114 மருத்துவமனைகளுடன் மொத்தம் 123 மருத்துவமனைகள் ஆயத்த நிலையில் உள்ளன. 11,000 படுக்கைகளுடன் 43 PKRC மையங்களும் இருக்கின்றன. தினசரி தொற்று எண்ணிக்கை 22,000 கடந்தாலும் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. தொற்றுக்கு இலக்கான பெரும்பாலானோர் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய முதல் மற்றும் இரண்டாம் நிலை பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதை டாக்டர் நூர் அஸ்மி சுட்டிக்காட்டினார். இவ்வேளையில் கோவிட் 19 தடுப்பூசி பெற்ற சிறாரில் எண்மருக்கு மட்டுமே பக்க விளைவு ஏற்பட்டிருப்பதாக புகார் கிடைத்திருக்கிறது. ஆயினும் அவை ஊசி செலுத்தப்பட்ட இடத்தில் வீக்கம், சிவந்திருத்தல் போன்ற சொற்ப விளைவுகளே என துணை அமைச்சர் விவரித்தார். பிக்கெட்ஸ் திட்டத்தின் கீழ் நாட்டிலுள்ள சிறாரில் 80 விழுக்காட்டினருக்கு, அதாவது 36,00,000 சிறாருக்கு கோவிட் 19 தடுப்பூசி செலுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக டாக்டர் நூர் அஸ்மி குறிப்பிட்டார்.
இவ்வளையில் குறிப்பிட்ட தரப்பினரால் பரப்பப்படும் வதந்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் என பொதுமக்களுக்கு துணையமைச்சர் அறிவுறுத்தினார். பெறப்படும் தகவலின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படி அவர் கேட்டுக்கொண்டார். சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடினின் இளைய மகனுக்கு தடுப்பூசி செலுத்தும் முன் அதிலிருந்த தடுப்பு மருந்தை தாதி வெளியேற்றுவது போன்ற காணொலி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது. கைரியின் இளைய மகன் தடுப்பூசி பெற்றிருப்பதை அவர் உறுதிப்படுத்தினார். உரிய நடவடிக்கை எடுக்கும் முன் தொடர்புடைய காணொலி குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் டாக்டர் நூர் அஸ்மி குறிப்பிட்டார். இவ்வாழையில் தமது இளைய மகன் ட்ரைவ் கைரிக்கு வெற்று ஊசி போடப்பட்டதாக கூறப்படுவது ஒரு அவதூறு என சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடின் சாடினார். தமது மகனுக்கு கோவிட் 19 தடுப்பூசியை செலுத்திய தாதி மிக நிபுணத்துவமாகவும் சிறப்பாகவும் செயல்பட்டதாகவும் அவர் விளக்கினார். சிறாருக்கு தடுப்பூசி செலுத்துகையில் அவர்களிடம் ஊசியை காட்டாத அந்த தாதியின் அணுகுமுறையையும் அமைச்சர் பாராட்டினார். அதனால் தடுப்பூசி பெறும் சிறாருக்கு மேலும் அச்சம் ஏற்படுவதை தடுக்க முடியும் என அவர் கூறினார். பிக்கெட் திட்டம் வெற்றியடைய பொறுப்புடன் செயல்படும் சுகாதார பணியாளர்கள் அவதூறுகளிலிருந்து காக்கப்பட இறைவனை இறைஞ்சுவதாகவும் கைரி குறிப்பிட்டார். இந்நிலையில் தாம் மருந்துடன் அந்த தடுப்பூசியை செலுத்தியதாகவும் வெற்று ஊசியை செலுத்தவில்லை என்றும் தொடர்புடைய தாதி விளக்க காணொலி வெளியிட்டிருக்கிறார். தங்கள் பிள்ளைகளுக்கு கோவிட் 19 தடுப்பூசி பெற முனையும் பெற்றோரை தொந்தரவு செய்ய வேண்டாம். சிறாருக்கு தடுப்பூசி போடப்படுவது குறித்து அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்புவோருக்கு சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடின் விடுத்திருக்கும் கோரிக்கை அது. பிள்ளைகளை பாதுகாக்க தடுப்பூசி பெற முன்வரும் பெற்றோருக்கு நன்றியும் பாராட்டும் அமைச்சர் தெரிவித்துக் கொண்டார். நேற்று மிக அதிகமாக 39,749 மருந்தளவுகள் 5 முதல் 11 வயது வரையிலான சிறாருக்கு செலுத்தப்பட்டது. அதேவேளை நேற்று வரை 9,17,000 சிறார் பிக்கெட்ஸில் பதிந்து கொண்டிருக்கின்றனர். கடந்த 3ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த திட்டத்துக்கு பெற்றோரிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைத்து வருவதற்கு இது சான்று என அவர் கூறினார். இதுவரை மொத்தம் 2,47,000 சிறார் முதல் மருந்தளவை பெற்றிருப்பதாகவும் கைரி குறிப்பிட்டார். இவ்வாழையில் நாட்டில் உள்ள பெரியவர்களில் 57.3% கோவிட் 19 ஊக்க மருந்தளவை நிறைவு செய்துள்ளனர். 97.5% பெரியவர்கள் தடுப்பூசியை பூர்த்தி செய்திருக்கும் வேளை 98.7% குறைந்தது முதல் மருந்தளவை பெற்றுள்ளனர். 12 முதல் 17 வயதிற்குட்பட்ட இளையோரில் 89.9% இரு மருந்தளவையும் பெற்றுள்ளனர். 92.5% குறைந்தது முதல் மருந்தளவை பெற்றுள்ளனர். நேற்று நாடு முழுவதிலும் 154,776 மருந்தளவுகள் செலுத்தப்பட்டன. தேசிய கோவிட் 19 நோய் எதிர்ப்பு திட்டத்தின் கீழ் இதுவரையில் 6,53,56,760 மருந்தளவுகள் செலுத்தப்பட்டுள்ளன. புருனேக்கான பிரதமரின் அலுவல் பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை அடுத்த கட்டத்திற்கு இட்டுச் சென்றுள்ளது. புருனே ஆட்சியாளர் சுல்தான் ஹசனால் போல்கியாவுடன் நடத்தப்பட்ட சந்திப்பில் கூட்டு நலன் அடிப்படையிலான விவகாரங்களில் ஒருமித்த இணக்கத்தை எட்டுவதிலும் வெற்றி கிட்டியதாக டாக்டர் ஸ்ரீ இஸ்மா சப்ரியாக்குப் வருணித்தார். பிரதமராக பொறுப்பேற்ற பின் டாக்டர் ஸ்ரீ இஸ்மா சப்ரி புருனேக்கு அலுவல் பயணம் மேற்கொள்வது இதுவே முதன்முறை. 1984 முதல் பேணப்படும் நட்புறவை தொடர்ந்து நிலைநிறுத்துவதில் மலேசியா கொண்டிருக்கும் கடப்பாட்டையும் பிரதமரின் அலுவல் பயணம் எடுத்துரைக்கிறது. நூருல் இமான் அரண்மனையில் இரு தலைவர்களும் கோவிட் 19 கொள்ளை நோயால் தடைப்பட்டிருக்கும் பல்வேறு விவகாரங்களுக்கு தீர்வு காணும் முயற்சிகள் பற்றியும் கலந்துரையாடினர். அவ்வரிசையில் மலேசியாவுக்கும் புருனேக்கும் இடையே விடிஎல் வான் தரை மார்க்க தடுப்பூசி பயண தடம் திட்டத்தை செயல்படுத்த இரு நாடுகளும் கொள்கை அளவில் இசைந்த செய்தி இருவழி உறவுக்கு கிட்டிய மாபெரும் வெற்றியாகவே கருத முடியும். கோலாலம்பூரில் நடைபெறவிருக்கும் மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான தடுப்பூசி பயண தடம் விடிஎல் திட்டம் முழு கொள்ளளவுடன் செயல்படுத்தப்படுகிறது. இன்று தொடங்கி இரு நாடுகளுக்கும் இடையிலான பேருந்து விமான சேவைகள் 100 விழுக்காடு முழுமையாக மேற்கொள்ளப்படும் என போக்குவரத்து அமைச்சர் டாக்டர் வி காசியோங் தெரிவித்தார்.
நடப்பு இடர் மதிப்பீட்டின் அடிப்படையில் சுகாதார அமைச்சின் இணக்கத்துடன் அந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இன்று தொடங்கி விமான சேவைகள் முழு கொள்ளளவு பயணிகளுடன் மேற்கொள்ளப்படும். பேருந்துகளுக்கான பயண சீட்டுகள் 22ஆம் தேதி தொடங்கி விற்கப்படும். விடிஎல் முன்னெடுப்பில் பயணிகள் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் வழி மலேசியாவின் சுற்றுலா பொருளாதார துறைகளை உந்தச் செய்ய முடியும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். இம்மாதம் 14ஆம் தேதி வரை விடிஎல் திட்டத்தின் கீழ் 1,71,583 சுற்றுப்பயணிகள் சிங்கப்பூரிலிருந்து மலேசியாவுக்கு வந்ததாகவும் தத்துஸ்ரீ டாக்டர் வி காசியோங் குறிப்பிட்டார். புக்கேட் கயுஹிதாமில் உள்ள மலேசிய தாய்லாந்து எல்லையை திறக்க கெடா அரசாங்கம் கொள்கையளவில் இணக்கம் தெரிவித்தது. எனினும் அதிகரித்து வரும் கோவிட் 19 தொற்று காரணமாக நடப்பு சூழலுக்கு ஏற்ற குறிப்பிட்ட சில செயல்முறைகள் அவசியம் என மாநில மந்திரி பசா தத்துஸ்ரீ முகமது சனுசி மன்னோர் வலியுறுத்தினார். சில பரிந்துரைகளுடன் குறிப்பிட்ட இலக்கிற்கு சென்று திரும்பும் அனைத்துலக சுற்றுலா திட்டம் துல்லியமாக ஆராயப்படுவதும் அந்த செயல்முறைகள் உறுதி செய்யும். எடுத்துக்காட்டுக்கு சொந்த வாகனங்களை பயன்படுத்தாமல் குறிப்பிட்ட அங்கீகரிக்கப்பட்ட வாகனங்களை மட்டும் எல்லையை கடக்க அனுமதிக்கலாம். கோவிட் 19 பெருந்தொற்றுக்கு முன்னதாக தாய்லாந்திற்கு அதிக அளவிலான மலேசிய சுற்றுப்பயணிகள் சென்ற காரணத்தால் மலேசியாவுடனான எல்லையை திறக்க அந்நாடு திட்டமிட்டிருக்கிறது. 1,500 ரிங்கிட் புதிய குறைந்தபட்ச ஊதிய விகிதத்தை உள்நாட்டு தொழிலாளருக்கு மட்டும் என பாகுபாட்டுடன் செயல்படுத்த முடியாது. அனைத்துலக தொழிலாளர் அமைப்பு ILO வகுத்திருக்கும் விதிகளுக்கு ஏற்பவே அந்த திட்டத்தை செயல்படுத்த இயலும் என மனிதவள அமைச்சர் தத்துஸ்ரீ எம் சரவணன் திட்டவட்டமாக கூறினார். ஆள்பலத்துறையில் பாகுபாடு காட்டக்கூடாது என அனைத்துலக சட்டங்கள் வலியுறுத்துகின்றன. எனவே உள்நாட்டு தொழிலாளர்களுக்கும் அந்நிய தொழிலாளர்களுக்கும் மாறுபட்ட ஊதிய விகிதத்தை நிர்ணயிக்க முடியாது என அமைச்சர் தெளிவுபடுத்தினார். 1,500 ரிங்கிட் புதிய ஊதிய விகிதத்தை உள்நாட்டவருக்கு மட்டுமே செயல்படுத்த வேண்டும் என சில தரப்புகள் பரிந்துரைத்திருப்பது குறித்து அவர் கருத்துரைத்தார். உள்நாட்டவர் விரும்பாத துறைகளிலும் பணியாற்றி அந்நிய தொழிலாளர்கள் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த பங்காற்றுகின்றனர். குறிப்பாக நாட்டுக்கு அதிக வருமானத்தை ஈட்டித்தரும் தோட்டத்துறை தயாரிப்பு துறைகளில் அவர்கள் பெரும் பங்காற்றுவதை ஆர்டிஎம்க்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் ரத்துஸ்ரீ எம் சரவணன் சுட்டிக்காட்டினார். பினாங்கு புக்கிட் பண்டிரா ரயில் சேவை மே மாதம் 12 நாட்களுக்கு மூடப்படும். ஆண்டுக்கு இருமுறை பராமரிப்பு நடவடிக்கைகளுக்காக அவ்வாறு செய்யப்படுவதாக பினாங்கு புக்கிட் பண்டிரா கழகம் தெரிவித்தது. மே 17ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை கொடிமலை ரயில் சேவை நிறுத்தப்படும். மே 29ஆம் தேதி தொடங்கி மீண்டும் அந்த சேவை தொடரும். சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த இந்த ரயிலின் தயாரிப்பு நிறுவனமான கிராவென்டா ஏஜி அந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளும் என PBBPP கூறியது. அதேவேளை நாள் வாரம் மாத அடிப்படையிலும் அந்த ரயில் பரிசோதிக்கப்படுவதாக அந்த கழகம் குறிப்பிட்டது. தொடர்ந்து நாளை முதல் பிப்ரவரி 23ஆம் தேதி வரைக்குமான எரிபொருள் விலை நிலவரம். RON 95 பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் மாற்றமில்லை. ஆயினும் RON 97 ரக பெட்ரோல் விலை அதிகரித்துள்ளது. RON 95 ரக பெட்ரோல் தொடர்ந்து லிட்டருக்கு 2 ரிங்கிட் 5 சென்னுக்கு விற்கப்படும். RON 97 ரக பெட்ரோல் 6 சென்ட் உயர்ந்து 3 ரிங்கிட் 27 சென்னாக விற்கப்படும். அதேவேளை டீசல் விலை லிட்டருக்கு 2 ரிங்கிட் 15 சென்ட் என நிலைநிறுத்தப்படுகிறது. 23 வயதுக்கு கீழ்ப்பட்டோருக்கான AFF ஆசியான் காற்பந்து சம்மேளன கிண்ணப் போட்டி. விளையாட்டாளர்களுக்கு கோவிட் 19 தொற்று பீடித்ததை அடுத்து அந்த ஆட்டத்திலிருந்து விலகுவதாக நேற்று மாலை அறிவித்தது மியான்மர். மியான்மரின் முடிவு ஏமாற்றம் அளிப்பதாக தேசிய அணி பயிற்றுநர் பிரெட் மலோனி தெரிவித்தார். அனைவரது பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு போட்டியை ரத்து செய்த ஏற்பாட்டாளரின் முடிவுக்கு இணங்குவதாக பிரெட் மலூனி கூறினார். இந்தோனேசியாவை தொடர்ந்து பெருந்தொற்று பாதிப்பால் பி குழுவில் இருந்து விலகும் அடுத்த அணியாக மியான்மர் உள்ளது. வரும் வெள்ளிக்கிழமை தேசிய அணி லாவோசுடன் மட்டும் கலம் கண்டாலும் குழு நிலையிலான வெற்றியாளரை தீர்மானிக்க வேண்டிய ஆயத்த நடவடிக்கைகள் தீவிரமுடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குழு நிலையில் வெற்றி பெற்ற 3 அணிகளும் 2ஆம் நிலையில் வென்ற ஒரு குழுவும் வரும் 24ஆம் தேதி நடைபெறும் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறும். இம்மாதம் 26ஆம் தேதி இறுதி சுற்று நடைபெறும்.
BATC குழு நிலையிலான ஆசிய பூப்பந்து போட்டி. சிங்கப்பூருடனான ஆட்டத்தில் உலக வெற்றியாளர் லூ கியன் யூவை ஒன்றுக்கு சுழியம் எனும் புள்ளிகளில் வெற்றி கொண்டார் தேசிய ஒற்றையர் வீரர் லீ ஜிஜியா. பி குழு ஆட்டத்தில் சிங்கப்பூரை எதிர்த்து களம் கண்ட ஜிஜியா முதல் சுற்றில் 21-16, 21-14 எனும் நேரடி செட்டில் வெற்றியை தக்கவைத்துக் கொண்டார். இதற்கு முன் ஜெர்மன் ஹைலோ பொது பூப்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்திலிருந்து பினாங்கைச் சேர்ந்த சிங்கப்பூர் வீரர் கியன் யூ ஜிஜியாவை வீழ்த்தினார். பின்னர் காயம் காரணமாக அப்போட்டியிலிருந்து ஜிஜியா விலகினார். இந்த வெற்றியின் வாயிலாக உலக தரவரிசையில் 7 நிலையில் உள்ள அந்த கடார மைந்தன் கியன் யூ உடனான நிலையை 2-2 என சமப்படுத்தியுள்ளார். இவ்வளவில் நேற்று நடந்தேறிய வாய் குழு ஆட்டத்தில் நடப்பு வெற்றியாளரான ஜப்பானை தோற்கடித்த தேசிய மகளிர் அணி அதே உத்வேகத்துடன் நிலைத்திருப்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய மகளிர் அணி அடுத்து இந்திய அணியை சந்திக்கவிருக்கிறது. அன்பர்களே, நாட்டின் பல ஆலயங்களில் மாசிமக திருவிழா பூத்தியல்பில் நடைபெறுகிறது. மலாக்காவில் புகழ்பெற்ற சன்னாசிமலை ஆண்டவர் ஆலய மாசிக திருவிழாவை ஒட்டி இன்று காலை வெள்ளிரத ஊர்வலம் நடைபெற்றது. அதன் காட்சிகளுடன் நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.